ஆதியாகமம் 22 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ஈரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே. அப்படின்னா என்ன அர்த்தமா அங்கே போட்டிருக்குது? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். சொல்லுங்க, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். பார்த்து கொள்ளப்பட்டது அப்படின்னு போடுறதில்ல, என்ன போட்டிருக்கு? பார்த்து கொள்ளப்படும். இந்த காலை வேளையில் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும்னா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். உங்கள் தேவை சந்திக்கப்படும். த லார்ட் வில் ப்ரொவைட். உங்கள் தேவைகளை தேவன் சந்திப்பார், உங்கள் தேவைகளை தேவன் தருவார். அதான் அதோட அர்த்தம். அந்த நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த ஆபிரகாம் அவருக்கு முதிர் வயதாயிருச்சு. ஏற்கனவே அற்புதத்தை கர்த்தர் செஞ்சுருந்தார், 100 வயசில் பிள்ளையை கொடுத்தார். இந்த ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொன்னாலும் செஞ்சிருவார். உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. வான்னா வருவார், போனா போவார். அப்படியால் அவர் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஜெயத்தை கொடுத்தாரோ அந்த ஜெயத்தை கொடுத்த தேவனை அங்கீகரித்து காணிக்கைய கொடுக்குறவராக இருந்தார். அவருக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கு ரொம்ப ப்ரெசியஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா 100 வயதில் பெற்ற பிள்ளை. இப்போ கர்த்தர் அவனை சோதிக்கிறார். வயல் அப்படியே போட்டிருக்கு, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். சொல்கிறார், நீ வந்து உன் நேசகுமாரனும் உன் ஏக சுதனுமாகிய ஒரே குமாரன், ஒரே பேரான குமாரன், அந்த ஒரு குமாரனை, அந்த நேசகுமாரனை நீ, நான் உனக்கு குறித்திருக்கும் மலையில் போய், அந்த மோரியா மலையில் நீ என்ன செய், தகன பலியாக பலியிடு என்று சொல்லுகிறார். எல்லாட்டையும் அப்படி கேட்கறது இல்லை, உங்களுக்காக தேவன் தமது குமாரனை கொடுத்திருக்கிறார். அதை காண்பிக்கிறார். ஈசாக்கு சாகணும், ஆபிரகாமுக்காக ஒரு பலியிடப்படணும். அதை அந்த சுவிசேஷத்தை விளக்கி காண்பிக்கிறார். தகன பலியாக பலியிடுன்னு சொல்லுகிறாரு. அந்த சம்பவம் ஆரம்பிக்குது. சிலருக்கு தசமாக கொடுக்கறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது பிரித்து அது பழகிட்டவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அதை பழகினவங்க சந்தோஷமாக செய்வாங்க. ஆனால் அதை பழகாதவங்களுக்கு உயிரே போகிற மாதிரி இருக்கும். இதிலிருந்து 10 ஒரு பங்கை பிரிக்கணுமா அப்படின்னா அவங்களே பிரித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் ஈஸியாக பழகிருக்கீங்க, அதை செய்யும்போது எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படி தான் நான் வந்திருக்கோம். நல்ல ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. பணத்தை விதைக்கிறதுல கத்தத்தை கொடுக்கல, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு பயமே கிடையாது இயேசு நாமத்தினால். இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிராம் இதெல்லாம் தேறிட்டார், தசமாதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் இங்கே குமாரனை கொடுக்க சொல்லுகிறாரு. ஒரு பெரிய டெஸ்ட் இருக்குது. எப்பவுமே கடவுள் உங்களை சோதிச்சாருன்னா பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. ஆமென். நித்தியமான ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. கர்த்தர் ஒன்றை சொல்லி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு அவர் கொடுக்குற அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷா வருஷமாக வரும். ஆமென். இந்த மாதிரி சொன்னவனே சொன்னபடியே கொண்டு போய் அந்த மலையில் போய் தமது குமாரனை பலியிடுறதுக்காக போகிறார். போகிற வழியில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பலியிடனா என்ன செய்வீங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போவீங்க இல்லையா? இங்கே யாரை பிடிச்சிட்டு போகிறாரு? ஆபிராம் வந்து தன் குமாரன் ஈசாக்கை பிடிச்சிட்டு போகிறாரு. சரியாக சொல்லப்போனால் நீங்கள் நானும் போகணும். ஈசாக்கு போய்கிட்டு இருக்கான், அங்கே இடத்துல நாம தான் இருக்கணும். ஆபிராம் கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியில் ஈசாக் கேட்குறான், அப்பா நெருப்பும் இருக்குது கட்டையும் இருக்குது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்டவொடனே ஆபிராம் வந்து பதில் சொல்கிறார். கவனிச்சிட்டே வாங்க. நான் சொல்கிறேன், இந்த இயேசு உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தெய்வமாக இருக்கிறார். இயேசு நம்முடைய தேவைகளை முன்னறிந்து அவைகளை ஆயத்தம் பண்ணி சந்திக்கிற தெய்வமாக இருக்கிறார். இங்கே இவருக்கு மிகப்பெரிய தேவை, ஒரு ஆட்டுக்குட்டி வேணும். ஆனால் ஈசாக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ அவனே கேட்குற, ஆட்டுக்குட்டி எங்கே? நீங்கள் கூட கேள்வி கேட்குறீங்களா, பணம், திருமணம் எங்கே, பிள்ளை எங்கே, ஆத்துமாக்கள் எங்கே, எங்கே எங்கே எங்கேன்னு பாட்டு பாடுறீங்க. ஆட்டுக்குட்டி எங்கேன்னு சொன்னோடனே ரொம்ப பொறுமையாக ஆபிரகாம் சொல்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த கால வேலை நீங்களும் ஏதாவது எங்கேன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ வாழ்க்கையில் எல்லாருக்குமே தேவைகள் வரும், ஒரு காரியம் சந்திக்கப்படணுன்ற இடத்துக்கு எல்லாருமே வர்றோம். ஆனால் நாம் வந்து கவலைப்படக்கூடாது. நீங்கள் கவலைப்படுறனால உடனே இந்த உடனே ஆண்டு வந்து அப்பா எப்பா அப்பாப்பா எப்படி கவலைப்படுறாங்க, நம்ம உடனடியாக சந்திச்சிடணும், சந்திக்கலைன்னா இவங்க போய் பெட்டில் படுத்துருவாங்க, உண்ணாவிரதம் இருந்துருவாங்கன்ற மாதிரி பயந்து வந்து அப்படிலாம் செய்ய மாட்டார் கர்த்தர். வந்து கர்த்தர் வந்து நம்ம கவலையை பார்க்குறதுல நம்முடைய விசுவாசத்தை பார்க்குறார். அப்போ அங்கே விசுவாசத்தை அப்போ அவருக்கு அந்த இடம் வந்தால் கூட நெருக்கமான சூழ்நிலை கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன சொல்லுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார்.
தன் குமாரனை அழைச்சிட்டு போய் அந்த மலை மேலே போய் பலிபீடத்து மேலே கட்டைகள்லாம் அடுக்கி தமது குமாரன் நினச்சிட்டாரு, தூக்கி கட்டி வச்சாச்சு, கத்தி எடுத்தாச்சு. குத்த போகும்போது என்ன செய்யுது, சத்தம் வருது, ஆபிராமே உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, நீ தேவனுக்கு பயந்திருக்கிறன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நான் வந்து என் பிள்ளையை அங்கே தகன பிள்ளையாக பலியிட்டு எரித்து சாம்பலானா கூட மறுபடியும் அவனை உயிர்த்தலை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் கொடுத்தாச்சு, உண்மையாகவே கொடுத்தாச்சு. நாம் நினைக்கிறோம், அப்பாடா கடைசி நேரத்தில் வந்து கர்த்தர் வந்து காப்பாற்றி விட்டார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் பொறுத்த வரைக்கும் மனதில் என்னைக்கு கொடுத்து கொண்டுட்டாரோ அப்போவே ஈசாக்கை கொன்று விட்டார். அது ஒருவேளை வெளியே நடக்கலை, அவ்வளோதான் வித்தியாசம். அதான் பாருங்கள், மனதில் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா வெளியே அது நடந்த மாதிரி தான். கர்த்தர் தான் தடுத்தார். கர்த்தர் தடுக்கலைன்னா என்ன செஞ்சிருப்பார், ஆபிரகாம் கொடுத்துருப்பார், தகன பலியாக அவனை கொன்று தகனித்திருப்பார், சாம்பலாக இருப்பாமே. ஆனால் கர்த்தர் தடுத்தார். தடுத்து அங்கே ஒரு விஷயம் வருது, வாசிப்போம். அங்கே ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் 13 வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அப்படி ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இந்த ஆடு மேயறதெல்லாம் வந்து கிராமங்களை சுற்றி மேயும் ஆடு வந்து. நீங்கள் சில மலைப்பகுதியெலாம் பண்ணால் அங்கெல்லாம் ஆடு என்ன செய்யாது, அங்கே போய் ஆடு மேயாது, அங்கெல்லாம் ஆடு என்ன செய்யாது, கிடைக்காது, ஆடு அங்கே போகவே போகாது. இவர் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு, தான் குமாரனை கூப்பிட்டுக்கிட்டு பலியிடறதுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. அங்கே போனால் பலியிடறதுக்கு கத்தி எடுத்தாச்சு, கத்தர் தடுத்த உடனே போட்டிருக்கு. தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதோ பின்னாக புதிரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடா. எப்படி இருந்துச்சு, ஒரு ஆட்டுக்கடா வந்து அதோட கொம்பு என்ன செஞ்சான், மாட்டிக்கிடுச்சான். என்னைக்கு வந்து கர்த்தர் வந்து ஆபிரகாம்கிட்ட பேசினாரோ அன்னைக்கே இந்த ஆட்டுக்கடா என்ன செஞ்சிருச்சு, கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு, அங்கே போய் என்ன செஞ்சிருச்சு, சிக்கிக்கிருச்சு. எப்படா ஆபிரகாம் வருவார், அது என்ன செஞ்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்குது. கடவுள் எப்படி தேவையை சந்திக்கிறாருன்னு பாருங்க. நீங்கள் எத்தனை பேர் இதை நம்புறீங்க உங்கள் உள்ளத்துக்குள்ள, நீங்கள் கவலைப்பட போகிறீங்களா, இல்லை கடவுள் எனக்காக தேவையை முன்னறிஞ்சு ஏற்கனவே ஆயத்தை படித்து வைத்திருக்காரு என்று விசுவாசிக்க போகிறீங்களா. நீங்கள் இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் இன்றைக்கே வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்தல், அவங்க எதிர்காலத்தை குறித்து இன்றைக்கி நிறைய பேருக்கு பெற்றோர் கவலை என்னென்னா பிள்ளை எதிர்காலத்தை பற்றி தான். அதுதான் பெரும் பெரும் பெரிய கவலையாக இருக்குது. ஒரு ஊழியக்காரனுக்கு சபை எப்படி கட்ட போகிறோம், ஆத்மா எப்படி வரும், எப்படி தேவை சந்திக்கப்படும், இது ஒரு கவலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் சொல்கிறத செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பாதையில் ஏற்கனவே அவர் அந்த தேவையை சந்திப்பதற்கு ஒரு பதிலை அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நான் நம்பணும். எனக்கு தேவையானவைகளை கர்த்தர் சரியாக சிக்க வைத்திருக்கிறார். இன்னொன்று சொல்லப்போனால், நான் மட்டும் கர்த்தர் வார்த்தை கேட்டு கரெக்டாக அங்கே போயிட்டேன் அப்படின்னா எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த காரியத்தை நான் கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். அதை யார் எடுக்க, எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க, உங்களுக்கு தேவன் நியமித்த வேலையை, உயர்வை, ஐஸ்வர்யத்தை, நிலத்தை யார் எடுக்க முடியாது. இதெல்லாம் பெரிய விசுவாசம் பாருங்கள். எனக்கு தேவன் நியமித்தவைகளை யாரும் எடுக்க முடியாது. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு பயம், ஐயோ வேலை போயிருமோ, பிரச்சனையே அதுதான். விசுவாசம் வந்து கவலை, பயம், சந்தேகம், அவிசுவாசம், அவிசுவாசமாக பேசுறது, இதை வச்சு தான் உள்ளே நுழையிறான், அதை அப்படியே நிஜமாக்குறான். இது முன்னமே விசுவாசமாக இருக்கும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் கொடுத்துருக்காரு, யாதர் பிடுங்க முடியாது. கர்த்தர் சிக்க வச்சிருக்கிறாரு, எனக்காகவே அதை ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறார். அது எனக்காகவே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி வீட்டில் பேசணும், நம்பணும். கடவுள் எங்களுக்காகவே செய்வார். ஆமென். எங்களுக்காக ஒரு நல்ல இடத்தை ஆயத்தப்படுத்தி, தொழிலுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு, அது எங்களுக்கு கிடைக்கும். அதை யார் எடுக்க முடியாது. நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி அவர் அதை கொடுத்தார் அப்படின்னா எவனும் எதிராக வர முடியாது, எவனு பிடுங்க முடியாது. யோசபாத் சம்பவத்தை சொன்னேன் இல்லையா, யோசபாத் அப்படி தான் ஜெபிக்கிறார், இந்த தேசத்தை எங்களுக்கு சுதந்திரமாக தந்தவரே, என்றென்றைக்கும் சுதந்திரமாக இருக்கும்படி கொடுத்தீரே, ஆனால் இதை எடுத்துக்கொண்டு போகும்படி வர்றானே அப்படின்னு சொல்லுவனே. கத்தர் என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறார். செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆ, அப்போ உங்கள் வேலையில் கத்தர் வேலை செய்கிறாருங்க, உங்கள் தொழிலில் கத்தர் கிரியை செய்கிறாருங்க, இந்த சபையில் கத்தர் கிரியை செய்கிறார், இந்த சபை கட்டுற விஷயத்தில் கத்தர் கிரியை செய்கிறார், உங்க பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். வேலை செய்யறாருங்க, அவங்க திருமண காரத்தை கர்த்தர் வேலை செய்யறாருங்க. நீங்க தான் எல்லாம் அப்படியே பெருசா எல்லாத்தையும் செஞ்சுற மாதிரி நீங்க செய்யலங்க,
நிறைய பேருக்கு என்ன அப்படியே நம்ம தான் பெரிய ஞானி நினப்பு. நீங்கள் செய்யலைங்க, கத்தர் செய்து கொண்டிருக்கிறார், கத்தர் கிரி நடப்பித்து கொண்டிருக்கிறார். அதை நான் நம்பணும். படிக்கிற பிள்ளை இருந்தீங்கன்னா கரெக்டாக கத்தர் உங்களுக்கு வேலையை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆமே, தன் குமாரனை பலியிடணும், ஒரு ஆட்டுக்குட்டி தேவையாக இருக்குது, அந்த இடத்துக்கு போனால் அந்த மோரியா மலையில் ஏற்கனவே ஒரு ஆட்டுக்கடா சிக்க வைக்கப்பட்டிருந்தது, அந்த இடத்துக்கு பேர் யெகோவா இரே என்று பெயரிட்டார். அந்த இடம் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துது, எனக்கு தேவையே ஒரு ஆட்டுக்குட்டி, இன்னும் யாரும் ஒரு ஆட்டுக்குட்டி மாத்திரம் இருந்துச்சுன்னா என் குமாரன் என்ன செஞ்சு பிழைச்சிக்கிடுவான். ஆனால் அவர் விசுவாசத்தில் நிரூபிக்கிறார், குமாரனே கொடுக்குறாரு. தேவன் சொல்வார், நீ ஓன் குமாரனை கொடுக்காதனா ஏன் குமாரனை கொடுக்குறேன்னு அவர் நிரூபிக்கிறார். ஒரு சம்பவத்து மூலமாக இயேசுவை காண்பிக்கிறார். அந்த பர்வதத்தில் ஒரு விஷயம் நடக்குது, அந்த மலையில் ஒரு விஷயம் நடக்குது, அந்த இடத்துக்கு யெகோவா இரே என்று பெயர். தேவைன்னு போய்கிட்டு இருக்க இந்த ஆபிரகாமுக்கு ஏற்கனவே அந்த தேவை அங்கே சந்திக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். பைபிளில் போட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் வந்து எதையுமே சும்மா சொல்ல மாட்டார். நான் உனக்கு குறித்த மலையில் போய், எந்த மலையில், மோரியா மலையில் போய் என்ன செய்ய பலியிடுன்றார். கரெக்டாக அந்த மலைக்கு போகிறார் அவர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை எங்கே போக சொன்னாரோ, எங்கே இருக்க சொன்னாரோ அங்கே இருப்பீர்கள் என்றால் அங்கே உங்கள் தேவையை சந்திக்கப்படும். அங்கே எதிரான சூழ்நிலையாக இருந்தால் கூட அங்கே உங்கள் தேவையை சந்திக்கப்படும். கர்த்தர் வந்து உன்னை செய்ய சொல்லி சொன்னார், ஒரு இடத்துக்கு போக சொன்னார். இவர் அங்கே போனார்னா கண்டிப்பாக தேவைன்னு செய்யப்படும், சந்திக்கப்படும். இதை அவர் விட்டுட்டு வேறு மலைக்கு போனாருன்னா தேவை சந்திக்கப்படாது. எந்த மலைக்கு போகணுமோ அந்த மலைக்கு போகணும். பஞ்சமாகி போச்சு, 3.5 வருஷம் பஞ்சம். ஆனால் கர்த்தர் வந்து எலியாட்ட சொன்னார், நீ என்ன செய்ய, கேரி தாற்றண்டையிலே ஒழித்து கொண்டு அந்த தண்ணீரை குடி, நான் உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிட்டேன். நீ எங்கே போகணும், கேரி தாற்றண்டைக்கு போன அப்படின்னா, நான் சொன்ன இடத்துக்கு நீ போனால் நீ இருக்க வேண்டிய இடத்துல உன் தேவை சந்திக்கப்படுறதுக்காக நான் ஏற்கனவே காகங்களுக்கு கட்டளையிட்டேன். நீ போக வேண்டிய இடம் அங்கே, எங்கே கர்த்தர் எங்கே போச்சுதாரோ அங்கே போயிருக்கணும். அந்த இடத்துல உங்கள் தேவை கண்டிப்பாக செய்யப்படும், சந்திக்கப்படும். தண்ணி தீர்ந்து போச்சு, காகங்கள் வரலாம், எடுத்து என்ன செய்வோம், கத்த சொல்லார், நீ புறப்பட்டு என்ன செய்ய, சாரிபாத்து என்னும் ஊருக்கு போ, அங்கே உன் தேவையில் சந்திக்கும்படி அவளுக்கு நான் கட்டளை இட்டேன். இதெல்லாம் வாழ்க்கையில் கவனிக்கணும். தீர்மானம் எடுக்கும்போது நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. கத்திரத்தை என்ன செய்யணும், நீங்கள் தான் கேட்கணும், நீங்கள் தான் விசாரிக்கணும், அவர்கிட்ட ஜபத்தில் வைக்கணும், கேட்கணும், ஆண்டவரே இதை நான் செய்யலாமா, இங்கே நான் போகலாமா. கத்திரத்தில் விசாரிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு முழுமையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், விசாரிக்கணும். அப்போ அந்த இடத்துல அந்த பருவதத்தில் தேவை என்ன செய்யப்படுது, சந்திக்கப்படுகிறது. கர்த்தர் வந்து சாலமோன்ட்ட சொல்கிறார், அங்கே 2:3, 1 வாசிங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மூரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தர் ஆலயத்தை கட்ட துவங்கினார். கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல ஈசாக்கு எங்கே பலியிடும்படி சொன்னார், எந்த மலையில், சத்தமாக சொல்லுங்க, மோரியா மலையில். சாலமோன்ட்ட அல்லது தாவீதிட்ட கர்த்தர் ஆலயத்தை எங்கே கட்ட சொன்னார், அதே மோரியா மலையில். சாலமோன் ஆலயத்தை எங்கே கட்டினா, அதே மோரியா மலையில். சிலுவையில் இயேசு எங்கே அடிக்கப்பட்டார், அதே மோரியா மலையில். இந்த இடங்கள்லாம் எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுது கேட்டிங்கன்னா, கரெக்டாக போய் சிலுவையில் இயேசு அங்கே அடிக்கப்பட போகிறார். அது சிலுவையை பாயிண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னா, கல்வாரி மலையில் இயேசு அடிக்கப்பட போகிறார், அங்கே என் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அங்கே அவர் என் தேவையெல்லாம் பார்த்து விட்டார் ஏற்கனவே, அங்கே அவர் அதற்காக என்னவெல்லாம் செய்வது செய்து முடித்து விட்டார். இனிமேல் தேவன் இறங்கி எதையும் ஆயத்தப்படுத்த போவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க, நல்லா கவனிங்க. இனிமேல் கடவுள் இறங்கி ஐயோ தலையை சொரிஞ்சிட்டு நம்ம செய்வோம் இல்லையா, பால் வாங்கியாச்சு, சுகர் வாங்கியாச்சு, காப்பித்தூள மறந்தாச்சு, அப்படி கிடையாது. இவர் அச்சோ கடைசி நேரத்தில் போய் தலையை சொன்ன அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றையும் தேவைகள் எலும்பு முன்னமே அவைகளை முன்னறிந்து அவைகள் ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன். நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, கர்த்தர் உங்களை இடத்த கொண்டு போனார் அப்படின்னா நீங்கள் யோசிப்பீங்க, நான் கூட இதெல்லாம் நினைக்கல, ஆனால் கர்த்தர் இவ்வளோ சின்ன சின்ன விஷயத்த கூட கவனித்து எனக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கார். எத்தனை ராமன் சொல்கிறீங்க, உண்மைங்க, உண்மை அதான் சொல்கிறேன். இது கிறிஸ்தவ ஜீவி வந்து நீங்கள் ரொம்ப வேர்வை சிந்தி அப்படியே தலையை போட்டு முட்டி ஆன் அப்படி இருக்கிற ஒரு ஜீவியும் கிடையாது. அதான் கடவுள்கிட்ட விசாரிக்கிறேன்னு சொல்கிறது. கர்த்தர் வந்து பயில போட்டிருக்குது, பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படி ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். லூக்கா 22 போட்டிருக்குது,
கர்த்தர் தான் வந்து சொல்றாரு யார்கிட்ட, பேதுரு யோவான்கிட்ட, பஸ்காவை என்ன செய்யுங்க, ஆயத்தம் பண்ணுங்கள். நான் கேட்குறேன், கர்த்தர் வந்து நம்மளை பார்த்து ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லுவார், அவர் ஆயத்தம் பண்ணுவாரா? அவர் தான் ஆயத்தம் பண்ணுவார். இவங்க திரும்ப அவர்கிட்ட கேட்குறாங்க, எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாக இருக்கிறீர்? உடனே அவர் சொல்றாரு, ஒருத்தன் வருவான் நகரத்துக்குள்ள போங்க, தண்ணீர் கூட சுமந்தவன் ஒருத்தன் வருவான், அவன் பின்னாடியே போங்க, அவன் ஒரு வீட்டுக்குள்ள நுழைவான், அந்த வீட்டாளை பார்த்துட்டு செய்யுங்க, கேளுங்க பஸ்காவை ஆயத்தம் பண்ணும்படி தகுதியான இடம் எங்கே என்று அவனிடத்தில் கேளுங்க, அந்த வீட்டு எஜமான்ட்ட கேளுங்க, அவை உங்களுக்கு கம்பளம் முதலானவில் விரிக்கப்பட்ட விஸ்தாரமான மேல் வீட்டறையை பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள். இந்த பேதுரு இன்னியா யோவான்னு உட்கார்ந்து தலையை சொரிஞ்சு எங்கடா ஆயத்தம் பண்ணுறதுன்னு. ரொம்ப பெருசாலாம் பண்ண வேணாம், ஒரு ஓரமாக பண்ணிக்கிடுவோம், உனக்கு எதாவது இடம் தெரியுமா அப்படிலாம் தலையை போட்டு சொரியலை. அவட்டே கேட்குறாங்க, எங்கே ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்குன்னு சொன்னவனே ரொம்ப தெளிவாக டைரெக்ஷன் கொடுக்குறாரு. கொடுப்பார் எத்தனை பேர் சொல்கிறீங்க, சில வேலையை உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை அங்கே கொண்டு போய் நிறுத்துவார். ஆனால் விசாரிக்கிற ஒரு உள்ள மேங்கன்னு உங்களுக்கு இருக்கணும், நான் வந்து கவலைப்படாமல் வேகமாக ஏஜ் ஆகாமல் சமாதானமாக நிம்மதியாக வர்றதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுடைய அனுதின சின்ன சின்ன விஷயங்களை கூட கர்த்தர் பொறுப்படுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒன்றை ஆயத்தம் பண்ணுவார் என்றால் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும், அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆபிரகாமும் ஈசாக்க மோரியாமலையில் பலியிட போனார். தாவீதினிடத்தில் கர்த்தர் சொல்லும்போது மோரியாமலையில் தான் ஆலயத்தை கட்டணுன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே சாலமோன்னு அங்கே தான் ஆலயத்தை கட்டினார். அதே மலையில் தான் இயேசு என்ன செய்யப்பட்டார், சிலுவையில் போய் தொங்கினார். அப்போ அந்த பருவதம் கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்படின்னா கல்வாரி மலையில் இயேசு தொங்கினார் இல்லையா, அந்த இடத்துல அது பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த இடத்த சொல்லும்போது வேதம் ஒன்று சொல்லு பாருங்களேன், அங்கே வாசிப்போம். ஏசாயா 25:6 வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே எத்தனை பேருக்கு, சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தாயிருக்கும். இதை அப்படியே நம்பணும். இதை நீங்கள் வந்து அதான் சொல்ல வரேன், வசனத்தை நம்புங்க, வசனத்தை உங்களுக்கு தனிப்பட்ட வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நாளைக்கு பிள்ளையின் காரியமோ சபையின் காரியமோ தொழிலின் காரியமோ வேலையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் தலையை போட்டு பிச்சுக்கிற வேண்டியதில்லை. எங்கே வீடு கட்ட போகிறோம், எங்கே நிலத்தை வாங்க போகிறோம், இந்த வசனத்தை நம்பணும். பைபிள் போட்டிருக்குது, சேனையின் கர்த்தர் இந்த மலையிலே, இந்த கல்வாரி மலையிலே சகல ஜனங்களுக்கும் விருந்து ஆயத்தப்படுத்துவார். அவர் எனக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, பந்தியை ஆயத்தப்படுத்துற அவர் அவங்க கேட்குறாங்க, இந்த வண்ணாந்தரத்தில் பந்தி ஆயத்தப்படுத்துவாரோ? கண்டிப்பாக ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டாரு. அப்போ நம்பணும், கல்வாரி மலையில் அந்த பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது, சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துவார். அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் கொழுமையான பதார்த்தம், பெஸ்டான காரியங்களை கத்திர வச்சிருக்கிறாரு, பழமையான திராட்சரசம், ரொம்ப டேஸ்டான விஷயங்களை வச்சிருக்கிறாரு, கசப்பானது கிடையாது, ரொம்ப டேஸ்டானது, இனிமையானது. இந்த வசனத்தை அப்படியே நம்பும் போது வாழ்க்கையில் பலிக்கும். உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சா அது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்காது, அது ரொம்ப ஆசீர்வாதமான வேலையாக இருக்கும். ஒரு சபை நடத்துகிற இடம் ரொம்ப கஷ்டமான இடமா இருக்காது, ரொம்ப ஆசீர்வாதமான இடமா இருக்கும். ஆமென். இப்படி தான் வசனத்தை நம்ம என்ன செய்யணும், நமக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளணும். இந்த வசனம் தான் அதை சொல்லு, இதுக்குள்ளே எல்லாமே வருதுங்க. பிள்ளைகளை எங்கே படிக்க வைக்க போகிறோம், என்ன படிக்க போகிறாங்க, எல்லாமே இதுக்குள்ளே வருதுங்க. யாரை திருமணம் செய்ய போகிறோம், திருமணம் எப்படி நடக்க போகுது, எல்லாமே இங்கே வருது. நம்பணும், பெஸ்ட்டான நன்மைகளை தேவன் முன்னறிந்து எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதைத்தான் செஞ்சார். ஆபிரகாம்கிட்ட குமாரனை கொடுக்க சொன்னார், குமாரனுக்கு பதிலாக ஆட்டுக்கடா வைக்கப்பட்டிருந்தது. ஆபிரகாம் சொன்னது போலவே தேவன் தமக்கான வழியை தேவனே பார்த்து கொள்வார், தமக்கான ஆட்டுக்குட்டியை அவரே பார்த்துக்கொள்வார். பார்த்து கொண்டாரா இல்லையா, வயிறுபட்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு யார் தெரியுமா, இயேசு மத தலைவர் கிடையாது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. என்ன சொல்லுங்க, இயேசு உலகத்தின் பாவத்தை, என்னுடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. உங்க வியாதியும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, உங்க சாபத்தின் தத்தத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆபிரகாம் நீ உன் பிள்ளையை கொடுத்த இல்லை, அதுக்கு அங்கே கத்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆபிரகாமையும் சொல்லிட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அதையும் கற்றுக்கிறணும்,
கத்தர் உனக்கு கொடுஞ்சோன்னு செய்யணும், கண்டிப்பாக கொடுக்க பழக கொடுக்க கற்றுக்கணும், பயப்படவே கூடாது. கொடுத்தாருன்னா போச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வாங்கவே மாட்டார் அவருங்க. கடவுள் கத்தர் பார்த்து உங்கள்கிட்ட உன்னை வாங்கினார் அப்படின்னா அவர் அவர்கிட்ட போய் நீங்கள் போட்டை கொடுத்தீங்கன்னா நிரப்பி கொடுத்துருவார். ஆமே எதையாவது நீங்கள் தேவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா சும்மா விடமாட்டாருங்க. அப்போ மகனை கொடுக்க சொன்ன மாதிரி கொடுத்தாருல சும்மா விட்டுருவாரா சொல்லிட்டாரு. சந்ததியே நான் பெருக பண்ணுவேன்ட்டார். அன்றைக்கி சொன்ன ஒரு வார்த்தை, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். அன்னைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது. ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு பெரிய பாக்கியவான் எல்லாம் சொல்லுவானுங்க. எங்கள் தாத்தா ஆபிரகாம் பாக்கியவான் யா. அன்னைக்கு மட்டும் சொல்ல கீழ்ப்படியில் அப்படின்னா நாங்கள் இப்படி எழுந்திருக்க மாட்டோம். ஒரு ஆள் சொல்லு கீழ்ப்படிதனால சந்ததியே ஆசிரிக்கப்பட்டு விட்டது. அப்போ நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஆள் உங்கள்கிட்ட தேவன் இடைப்பட்டார் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு கீழ்ப்படி. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் தொடர ஆரம்பிச்சிடும். திருமண விஷயத்தில் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் திருமணத்தை கத்தரே கைகூடி வரப்பட செய்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுடைய ஜீனியாலஜி, இயேசுடைய அந்த வம்ச வரலாற்றில் இவன் வம்சத்தில் தான் இயேசு வருவாரா அப்படின்னு கீழ்த்தரமான எண்ணப்பட்ட சமுதாயத்தில் எல்லாம் தள்ளப்பட்ட அப்படிப்பட்ட ஆட்களை அவர்களுக்குள்ளாக இருந்தால் இயேசு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் பாருங்க திருமண காரியத்தெல்லாம் கனெக்ட் பண்ணார் அப்படின்னா சந்ததியை மாத்திடுவார். ஒரு சின்ன கீழ்ப்படுதல் தான் பிளஸ்ஸிங்க. நான் திருமணத்தில் கீழ்ப்படிஞ்சேன், என் பிள்ளைகளில் படிக்க வைக்கின்றதுக்காக நான் என் பிள்ளைகள் அடித்ததே கிடையாது. நான் கஷ்டப்பட்டதே கிடையாது. ஒரு திறமையை நாங்கள் வந்து உள்ளே வச்சது கிடையாது. கடவுள் திறமை உள்ளே இம்பார்ட் பண்ணுறார். இடபிள்யூ கென்யான் சொன்னார் என்று சொல்லி பாஸ்டர் ஹாரிஸ் ஒரு பிரசங்கத்தில் பிரசங்கம் பண்ணாங்க பாருங்கள். தேவ சித்தத்தின்படி திருமணம் செய்து பிறக்கிற பிள்ளைகள் அற்புதமாக இருக்கும். இதை நான் கேட்டேன் பாருங்கள், நல்ல செவியை திறந்து கேட்டு. அப்போ இப்போவே ஜெபிக்கணும் வாலிபர்கள், இப்போவே திருமணத்துக்கு ஜெபிக்கணும். வேலைக்காஜ் முதல்ல ஜெபிக்கணும். திருமணத்துக்காஜ் நீர் நியமிக்கிற ஒரே வார்த்தை நிறுத்திக்கிறணும். அவன் சொல்கிறான், அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்கிறான், நீ குடி உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண்ணே கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்தவள் அப்படின்றான். அப்போ கத்தரை நியமிக்கிறாரா இல்லையா எத்தனை ராமின் சொல்கிறீங்க? நீ அந்த மாதிரி ஆழமாக பிடிச்சனா உனக்கு ஆழமாக நடக்கும். பைபிள் அப்படி ஆழமாக பார்க்கணும். கொழுமையான பதார்த்தம்னா கொழுமையான பதார்த்தங்களும் போகக்கூடாது. கொழுமையான பதார்த்தங்கள் பிரைஸ்லா பழமையான திராட்சரசம் எனக்கு கடவுள் செய்கிற நன்மை நினச்சேன்னா அப்படியே சந்தோஷமாக இருக்கும். ஆமே இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா, சபைக்கு வராங்களா, ரட்சிக்கப்பட்டவங்களா, இதுதான் நம்பர் ஒன் விஷயமா இருக்கணும். கத்தரை நேசிக்கிற பிள்ளையா, அதுதான் முதல். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை தருவாராக. அவன் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவள் நல்ல பெரிய காரியத்தை கேட்கணும். கடவுள்கிட்ட புத்தகத்தை படித்து பெருசாக கேட்கணும். கேட்ட மாதிரியே கொடுப்பார். அவன் அந்த மலையில் பார்த்து கொள்ளப்படும். மனதில் ஆழமாக பதியணும். அப்படின்னா என் தேவையை கர்த்தர் ஏற்கனவே பார்த்து கொண்டு விட்டார். குமாரனையே கொடுத்திருப்பார் என்றால், சொந்த குமார் என்று பாராமல் அவரையே கொடுத்திருப்பார் என்றால், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் நம் எல்லாருக்காகவும் வரலாது இருப்போம் எப்படின்னு போட்டிருக்கேன் அந்த வசனத்தில். என் வாழ்க்கையில் இனிமேல் நான் எந்த தேவைக்காகவும் நான் கலங்க போகிறது இல்லை. அப்படி வரும்போது நான் ஆழமாக நம்பணும், ஏற்கனவே முன்னறிந்து அந்த தேவையை தேவனுக்காக சந்தித்து வைத்து விட்டார். அந்த ஒரு வெளிச்சம். நான் ஏன் கவலைப்படணும்? நான் கவலைப்படணும் அது கிடைக்க போகுதா? கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் நான் நம்ப போகிறேன், கர்த்தர் வந்து என் குமாரனுக்கு ஏற்ற மகளை கொண்டு வருவார். என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியத்தை கர்த்தர் செய்வார், சபையில் சேர்ப்பார், அவர்களுக்காக அவர் நேசிக்கிற பிள்ளையாக மாற்றுவார். விசுவாசத்தில் பேசணும், ஆசைப்படணும். இஸ்ரேல் ஜனங்கள் தப்பு செஞ்சு எகிப்தில் அடிமையாக இருக்கிறான். அடிமையான ஆகிறதுக்கு முன்னாடியே கூட கர்த்தர் பார்த்துட்டாரு. ஏ அப்புறம் பிள்ளை ஆபிரகாம் கிட்ட ஒரு பிள்ளை கூட வரல, ஆனால் பிள்ளை பிறந்து அடுத்து ஈசாக்கு பிறந்து யாக்கோபு பிறந்து யோசேப்பு வந்து அந்த சந்ததிகள்லாம் அங்கே இருந்து அவன் அடிமையாக போவான்னு கர்த்தர் பார்த்துட்டாரு. எவ்வளோ தூரமாக பார்க்குற பாருனே. கத்தர் வந்து எப்பவுமே பேசினா தூரமாக பார்த்து பேசுவார். எத்தனை ராமன் சொல்கிறீங்க? 100 வருஷங்கள், 200 வருஷங்கள் தாண்டி பார்க்குற தேவனாக இருக்கிறார். இந்த கிறிஸ்தவத்தை எல்லாம் டக்குன்னு நடந்துறது கிடையாது. ஆனால் நாம் கடவுள் சொல்லபடி செஞ்சோம் அப்படின்னா ஆபிரகாம் நினச்சி பார்த்தாரா? தெரியும் அவருக்கு. இருந்தாலும் ஆபிரகாம் சந்ததியில்தான் இயேசுவே வந்திருக்கார். குமாரன் கொடுத்தப்பறம் தான் சொல்லுவார், உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் கேட்குறேன், உங்கள் சந்ததிக்குள்ளேருந்து ராஜாக்கள் எழும்புறாங்க, உங்கள் சந்ததியிலேருந்து தீர்க்க தரிசிகள் வர்றாங்க, உங்கள் சந்த சுவிசேஷங்கள் வர்றாங்க, சி ஊழியக்காரங்க வர்றாங்க. ஆமே எவ்வளோ பெரிய விஷயம். கத்தர் அப்படிலாம் வச்சுருக்கார், திட்டங்களை உள்ளே வச்சுருக்கார். ஆழமாக ராஜ்யத்தை கட்டுறதுக்காக கோடியில் கொடுக்குற ஆளை பிஸ்னஸ் பீப்பிள் வச்சுருக்காரு. ஏதோ ஆகாத சந்ததி கிடையாது. நல்லா கவனிங்க, பக்க சொல்லுங்கள், கர்த்தர் உன்னை மேன்மையான மனுஷனாக
பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ. உங்க பக்கத்திற்கால உங்களை அற்பமா பார்க்கலாம், ஆனா கடவுள் உங்களை பார்க்கும்போது பெரிய மனுஷனா பார்க்கிறாரு. இவன் சந்ததியிலிருந்து பெரிய ஆள் வரப்போறான், இவனை கொண்டு ஒரு காரியம் பண்ண போறேன் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு நிலையில நான் அந்த கத்தருக்கு ஒப்பு கொடுக்க போறேன். பெரிய ஆசைகள் வரணும். அடிமைத்தனத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் கத்தர் வந்து அடிமை ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்றாரு அவரு, நான் வாசிக்கிறேன், நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளில் ஆணையிட்டு போட்டிருக்கு. எப்படிப்பட்ட கர்த்தர்! நான் அவங்களை அழைச்சிட்டு வருவேன், அப்புறம் கிடையாது, நான் அவர்களுக்காக பார்த்து வைத்ததும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமுமான தேசம் பாலும் தேனும் ஓடுகிறமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று அந்நாளிலே ஆணையிட்டு. நான் பார்த்து வச்சது, நான் பார்த்து வச்சு திருமணம் நடத்துகிறேன், நான் பார்த்து வச்சு இந்த இடத்த கொடுத்துக்கிறேன். அவர் பார்த்து வச்ச காரணத்தை பேர் ஆமென் சொல்கிறீங்க. பாடும்போது மட்டும் அப்பாவுக்கு ஆராதனைன்னு பாடக்கூடாது. தோத்துறோம் நல்லது, ஆனால் வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கும் போது அவர் அப்பாவை என்ன செய்யணும், வைக்கணும். இப்போ நீங்கள் ஒன்று ஆயத்தப்படுத்தி கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆண்டவரே. இன்னொன்று, எனக்கு எது வேணுன்றதை நீங்கள் முன்னறிந்து ஆயத்தப்படுத்துகிறவா இருக்கிறீர் ஆண்டவரே. நல்லா போய் வாசித்து பாருங்கள் புத்தகத்தை, முதல் ரெண்டு பக்கத்தை வாசித்து பாருங்கள் பைபிளில். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்பாகவே கத்தர் என்ன பண்ணுறாரு, ஒழுங்கின்மையும் வெறுமை இருளையும் மாற்றி அதை மிக நன்றான பூமியாக மாற்றி அங்கே ஆதாம் ஏவலை உண்டாக்கி அந்த பூமிக்குள்ளே ஒரு சிறந்த இடத்த ஏதனை உண்டாக்கி அந்த ஏதனுக்குள்ளே பொண்ணை விளைய வச்சு அங்கே நதியை ஓட வச்சு அங்கே கழிவரிசங்களை உண்டாக்கி அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவனுக்கு தேவையான ஒரு மனைவியும் கொடுத்து ஒரு குடும்பத்தை உண்டாக்குறார். எவ்வளவு தூரம் தேவன் ஆழமாக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறத விட, நீங்கள் வேலை பார்க்க நினைக்கிறத விட, உங்களுக்கு பிள்ளை உண்டாகணும் திருமணம் நினைக்கிறத விட அவர் என்ன செய்கிறார், அதிகமாக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அதை நம்பி அவட்ட ஜெபிக்கணும், அவட்ட கேட்கணும், அவட்ட உறவு கொள்ளணும், அவருக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும். சில வேலைகளில் உங்கள் சுயத்தை தகன பலிபீடத்தில் வைக்கணும். அப்போ சில சத்தியத்தில் முன்னத்தை அறிஞ்ச முன்னக்கூடிய அறிந்து கொண்டு நினச்சிக்கலாம், சிக்க மாட்டீங்க. திருமணத்துக்காலம் ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையில் ஜெபம் பண்ணுங்க, நீர் நியமித்தவன், நீர் நியமித்தவள், அவ்வளோதான் முடிஞ்சு. என் மனைவி அப்படி தான் ஜெபம் பண்ணாலும், நான் உம்மை நேசிக்கிறத விட அதை விட ரெண்டு மடங்கு உம்மை நேசிக்கிற ஒரு ஆளாக எனக்கு வேணும். அப்படி தானே கிடச்சிருக்கு இல்லையா? பக்க பக்கன்னு பார்க்குறீங்க எங்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவன் ஜெபம் பண்ணி முடிக்கும் முன்னமே அங்கே ரெபேக்கால் வந்தாள் அன்போட்டிருக்கு. ஏற்கனவே பிளான்டாக இருக்கார் கர்த்தர் வந்து. சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக பார்த்து வைத்தது. கர்த்தரே பார்த்து வச்சுருக்கார். அப்படியே கர்த்தர் கண்கள் ஸ்கேன் பண்ணுது, உலகமெல்லாம் ஸ்கேன் பண்ணி அவரே பார்த்தா எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசம். அப்போ அவர் உங்களுக்கு ஒரு வேலையை பார்த்தாருன்னா பெஸ்ட்டாக பார்ப்பார். ஆமே, இவைகளையெல்லாம் அங்கியானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முன்னாடி அறிஞ்சிருக்கார். அறிஞ்சது மாத்திரம் கிடையாது, சிலுவையில் தமது குமாரனை கொடுத்து அந்த பருவத்தில் அந்த மலையில ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் தம்மில் அன்புகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனின் இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏசாயால போட்டிருக்குது, உலக தோற்றம் முதல் அதை யாரும் அதை கிரகிக்கவே முடியாதான். உலக தோற்றத்துக்கு முன்னாடி அப்படி காரியத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. கத்திற்கு காத்திருக்கவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் வேறு ஒருவரும் அறியவில்லைன்னு போட்டிருக்கு. அப்போ கத்த சொல்றாரு, மற்ற யாரும் இல்லை, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டிய பரமப்பிதா அறிந்திருக்கிறார். அப்போ முதல்ல சொல்றாரு ஒன்று, ரெண்டையும் ஃபாலோ பண்ணணும். அந்த வசத்துக்கு முன்னாடி ஒன்று வருது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதுன்னு சொல்கிறார். அந்த இதை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் சொல்கிறார், ஆகையால் முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்போ. கவலைப்படாதீங்க, இது வேண்டியது உங்களுக்கு கத்த அறிஞ்சிருக்காரு. நீங்கள் முதலாவது தேவனையும் தேவன் ராஜ்யத்தையும் செய்யுங்க, தேடுங்கள், கர்த்தரை மட்டும் தேடுங்கங்க, கர்த்தரை தேடுங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல அது வரும் உங்களை தேடி. இயேசு நாமத்தினால் ஈசாக்கு அவன் பாட்டு சாயங்கால வேலையில் அவன் பாட்டு ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டு எந்த பொண்ணை பார்க்கலாம், நான் இன்ஸ்டாகிராம் எடுத்து போட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படிலாம் அவன் பண்ணல. அவன் சாயங்கால வேலையை தியானம் பண்ண வெளியே போயிருந்தான்னு போட்டிருக்கு பைபிளில். அவங்க அப்பா விசுவாசித்து வேலைக்காரன் அனுப்பிச்சி விட்டார், அங்கே ஆவியான வேலை செஞ்சு கரெக்டாக ரெண்டு பேரும் மீட் பண்ண வைக்கிறாரு. மீட் பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு, பொண்ணு வந்தாச்சு, வந்தால் இவர் என்ன பண்ணார், தூரத்தில் ஒட்டகங்களை வரதே என்ன செஞ்சானா பார்த்தான்னு போட்டிருக்கு பைபிளில். சொல்லுவாங்க இல்லையா,
வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார். நான் சொல்ல நீங்கள் வீட்டையும் கட்டுவீங்க, கல்யாணமும் நடக்கும். என்ன பண்ணிப்பார், பண்ணுவார் கர்த்தர். ஆமே, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆக ஒரு அறிவு இந்த மனுஷனுக்கு. இப்படி கவலைப்படுறமே, இந்த கர்த்தர் கணையனம் பண்ணுறது இல்லையா? பக்க சொல்லுங்க, கவலைப்படுறவங்க கர்த்தரை கணையனம் பண்ணுறாங்க. கவலைப்படுறவங்க கர்த்தரை கணையனம், ஏன்னா தான் சொந்த குமாரனை கொடுத்து சிலுவையில் நிர்வாணமாக தொங்க விட்டு ரத்தத்தை சிந்தி அந்த கொழுமையான பதரத்தத்தை ஆயத்தப்படுத்தி வச்சா கொஞ்சம் கூட வாயை திறந்து, கர்த்தாவே நான் இதுக்கு நான் கவலைப்பட போகிறது கிடையாது, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வாய் வரல, உட்காந்து கவலைப்பட்டா கர்த்தர் பார்ப்பார், இப்படி கணையனம் பண்ணுறீ என்ன நீ, குடிக்க வேணாம், சிகரெட்டு குடித்தாதான் தப்பு, குடித்தாதான் தப்புன்னு அந்த பாவத்துக்கு போயிடுறோம். அது அப்பட்டமானே பாவம், அப்பட்டமாகவே பாவம் தான். ஆனால் நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோம்ல, எதை பண்ணுவோம் நம்ம, ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோமோ, ஏது செய்ய போகிறோமோ. அப்போ கவலைப்படக்கூடாது, கர்த்தர் எனக்கா ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை முதலாவது தேட போகிறேன், அவர் ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை தேட போகிறேன், அவருடைய வழிநடத்தலை பின்பற்ற போகிறேன், அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிய போகிறேன். இதை நீங்கள் செய்யும்போது பயில் போட்டிருக்கு, அதை வாசித்து முடிப்போம். எபேசியர் 1 போங்க, 3 வசனத்தை வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படித்தான் பைபிள் கடைசி நிருபத்தில் முடியுது. அவருக்கு ஸ்தோத்திரம், ஏன்னா முடிச்சிட்டாரு. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம், அப்படின்னா எந்த ஒரு பிளஸ்ஸிங்குக்கும் ரூட் எதுன்னா ஸ்பிரிட்டு. அப்போ எல்லாமே அதில் வருது. அப்போ எல்லா விதமான ஆசீர்வாதத்தையுமே தேவன் என்ன பண்ண ஏற்கனவே சம்பாதித்து வைத்து விட்டார், ஸ்பிரிச்சுவல் ரேமில் வச்சிருக்கிறாரு. டைமிங் வரும்போது வெளிப்படும். இப்போ நான் ஒன்று செய்யணும், அது என்ன பிளஸ்ஸிங்னு இங்கே புத்தகத்தில் போட்டிருக்காரு. கவலைப்படாமல் இதை உட்காந்து சொன்னேன்னா டயத்துக்கு அது என்ன செய்யும், நடக்கும், நிஜத்தில் வரும். ஏற்கனவே முன்னறிந்து அதை ஆயத்தப்படுத்தி வச்சு அதை எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கு, நிறைய பேர் விரும்புகிறீங்க, போட்டிருக்காருல, நீங்கள் அழுதாக நடக்குமா? நீங்கள் அழுகிறீங்க, அவர் அத்தை செஞ்சு சம்பாரிச்சு வச்சுருக்காரு. இந்த வசனத்தை நீங்கள் சொன்னால் போதும், நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் டிக்ளேர் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, கோபமாக சொல்கிறேன் சரி. உங்கள் பிள்ளைய பார்த்து நீங்கள் தொடர்ந்து என்ன வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்களோ லிட்டரலா அப்படியே நிறைவேற. இயேசு நாமத்தினால இவன் வந்து ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்பான்னு சொன்னீங்கன்னா ஜாதிகள் தகப்பனா இருப்பான். அப்படியே ஆழமான காரியம், திரும்ப சொல்றேன், கன்சிஸ்டன்சியா நீங்க வந்து உங்க பிள்ளைகளை பார்த்து ஆகாதவனா போயிருவடா அப்படின்னா அப்படியே ஆயிரும். அப்படி சொன்னா கொஞ்சம் கூட மாறாம ஆகாதவனாய் போய் விடுவான், இப்படியே நடக்கும். ஆனா நீங்க பைபிள் இருந்து எடுத்துக்கிட்டு பெரிய வசனத்தை கூட எடுத்து நீ வந்து இயேசுவன் ஆகிய பலவான் கையில் உள்ள அம்பா இருப்படா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி அம்பா இருப்பான். ஆமே, யார் சொன்னா தெரியுமா, தகப்பனுக்கு தாய்க்குள்ளவருக்கு அதிகாரம், பெரிய அத்தாரிட்டி வச்சிருக்காரு கர்த்தர் வந்து. அப்போ நல்லா வந்து மேன்மையான காரியத்தை எடுத்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணு பாருங்க, அது அவருடைய இருதயம். அதான் கர்த்தர் அப்படி ஏவுவார், விருப்பத்தையும் செய்யும் உண்டாக்குறவர். இங்கே இருக்க எல்லாரும் வந்து என் பிள்ளை ஊழியக்காரான் ஜெபிக்க முடியாது, அந்த விருப்பம் எல்லாருக்கும் வராது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். உங்கள்கிட்ட கர்த்தர் பேசுவார், அது அந்த ஆசையின்படி புத்தகத்தை கண்டுபிடிச்சு கர்த்தர் என்ன சொல்ல விரும்புவார் அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் அப்படியே பிள்ளைகள் என்ன செய்யணும், சொல்ல வேண்டும், அப்படியே நடந்துடும். என் பிள்ளைக்காக நான் ரொம்ப கவலைப்படுறேன் பாஸ்டர், ரொம்ப கஷ்டப்படுறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சரியான ஒரு விசுவாச தகப்பன் தாயே கிடையாது. அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆமே, உங்கள் பிள்ளைகளுக்காக இது ஒரு இலைப்பாறலான ஜீவியம். நிறைய கற்றுக்கிறக்காரு என்ன தெரியுமா, அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து அவர் மேல் சார்ந்திருப்பது, சார்ந்திருக்கிறது, எல்லாத்துக்கும் சார்ந்திருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் தேவைகளை இந்த தேவன் முன்னறிந்து அவைகளை கல்வாரி சிலுவையில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று. நான் ஒன்றே ஒன்று தான் செய்யணும், திட்டமாக ஒன்று செய்யணும், இவைகளெல்லாம் எனக்கு வேண்டியவர் என்று தான் முன்னறிந்து ஆயத்தப்படுத்தி வச்சுருக்காரு. கவலைப்படுறத நிறுத்த போகிறேன், முதலாவது கர்த்தரையும் அவர் ராஜ்யத்தையும் தேட போகிறேன், அவர் வழிநடத்தலை நான் கேட்க போகிறேன், அவர் சொல்றபடினா செய்ய போகிறேன், அவர் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை வார்த்தை எழுதி வச்சிருக்காரு, அதை நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் காரியம், உங்கள் வாழ்க்கையில் பலிதமாகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே சிக்க வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களாக உங்கள் கண்கள் காணும். நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் கல்வாரிசில் அடிக்கப்பட்ட இயேசு, அங்கே கண்ணை வைங்க, எல்லாம் உங்களை தேடி வரும். இயேசு நாமத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருப்போம்.